பத்திரிகை துறை என பல்வேறு பரிணாமங்களை அடைந்தாலும் இன்றைக்கும் விவசாயிகளுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் பூமி ட்ரஸ்ட் என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளை நடத்தி கொண்டு வருகிறார். தற்சார்பு விவசாயம், இயற்கை விவசாயத்தை வலியுறுத்தி வரும் இவர் இன்றைய இளைஞர்கள் விவசாயத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டுமானால் அது லாபகரமாக மாற்றப்பட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு அது பற்றி சிந்தித்து செயல்படுபவர். மரங்களை பற்றி இவர் எழுதி வரும் தகவல்கள் தினந்தோறும் வாட்ஸ்அப் குழுக்களில் வலம் வருவதுண்டு. இன்றைய சூழலில் மரங்கள் அவசியமாக இருக்கிறது. எனவே மரங்கள் பற்றியும் விவசாயம் பற்றியும் பேச உயர்திரு ஞானசூரிய பகவானை அன்புடன் அழைக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். இன்றைக்கு 70வது குடியரசு தினம். அதனால் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த அரங்கலை வந்து முழுமையாக கூடியிருக்குன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நான் நினைக்கிறேன் ஒரு 1000 பேருக்கு சமம்னு நினைக்கிறேன். அதனால் இந்த செய்தி வந்து பல்வேறு தளங்களில், பல்வேறு ஊர்களில், பல்வேறு நகரங்களுக்கு போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்பதை நான் அறிவேன். ரெண்டாவது வந்து எனக்கு முதலாக இந்த வாய்ப்பை வந்து இந்த கருத்தரங்களை முதல்ல கொடுத்ததற்காக நான் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். காரணம் வந்து நான் இதில் பேசுறதை விட நான் வந்து இந்த செம்பருத்தி குழு மூலமாக இந்த பாரம்பரிய மூலிகை மற்றும் மருத்துவத்தை வந்து அதுக்காக ஒரு கருத்தரங்கு எடுத்து, விழிப்புணர்வு கருத்தரங்கு எடுத்து இதை சொல்றதுக்காக என்னுடைய அருமை சகோதரர் மரியபெல்சின் அவர்களை பாராட்டு சொல்ல விரும்புகிறேன். அதுக்காக தான் நான் முக்கியமாக நான் வந்திருக்கேன் இங்கே. ஒரு தடவை இன்னும் நல்ல ஜோராக கூட கை தட்டும். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு இளைஞராக, ஒரு 20 வயசு இளைஞராக நான் முதன் முதலாக அவரை சந்திப்பேன். அதனால் அந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்போ கூட நான் வந்து என்ன அதிகமாக பேசக்கூடாதுன்னு சொல்லியெல்லாம் என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு என்ன என்னுடைய ஹார்ட்டில் வந்து ஒரு இது வச்சுருக்காங்க, பலூன் வச்சுருக்காங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க அது ஸ்டண்ட்டா அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் இருக்குது, வச்சு பத்திரமாக வச்சுருக்காங்க. அதனால் இருந்தால் கூட இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு நான் இங்கே வந்திருக்கேன். அதனால் நண்பர் பெல்சின் அவர்களே, மரிய பெல்சின் அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர் என்று கூட சொல்லுவேன், அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களை நான் முதற்கண் தெரிவிப்பதோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரை பாராட்டலாம்னு நினைக்கிறேன். ஒரு தடவை நல்லா ஜோராக கைத்தட்டுங்க. நன்றி. இப்போ இதில் அதே மாதிரி பேசுறதுக்காக இங்கே வந்திருக்க அனைவரையும் நான் வந்து அவர்களுக்கு வாழ்த்தும் வணக்கமும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வாழ்வியல் நோய்களை எதிர்கொள்ள உதவும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தை பற்றி ஒய் தீபா அவர்கள் உதவி பேராசிரியராக இருப்பவர் இங்கே பேச வந்திருக்காங்க. அதே மாதிரி ஆயுள் காக்கும் ஆயுர்வேதம் பற்றி ஆர் பாலமுருகன், ஆயுர்வேத மருத்துவ நிபுணர் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆயுர்வேத மருத்துவர் மு பிரீத்த நிலா அவர்கள் இங்கே வருங்கால சந்ததியை மீட்டெடுக்க உதவும் பாரம்பரிய விளையாட்டுகள் என்ற தலைப்பிலே பேச இங்கு வந்திருக்கின்றார். பெல்சின் கூட பாரம்பரிய விளையாட்டுகள் பற்றி சில கருத்துக்கள்லாம் சொன்னார். அதே மாதிரி பாரம்பரிய அரிசி வகைகளை பற்றி மேனகா அவர்கள் மண் வாசனை என்ற தலைப்பிலே பேச வந்திருக்காங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அரிசி வகைகள் அவ்வளோ அரிசி வகைகள் இருக்கு. உலகத்தில் வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு அத்தனை அரிசி வகைகள் இங்கே தான் இருக்குது, நம்மகிட்ட தான் இருக்குது. அதனால் அந்த அரிசி வகைகளை பற்றி அவங்க இங்கே பேச வந்திருக்காங்க. உலக அளவில் உற்பத்தி அளவிலே பார்க்கும்போது சைனாவுக்கு அடுத்தபடியாக நம்ம இருக்கோம். அரிசி உற்பத்தியில் கோதுமை உற்பத்தியில் கூட நம்ம வந்து சைனாவுக்கு அடுத்தபடியாக 2வது நிலையில் இருக்கோம். வேளாண்மையில் நம்ம வந்து சோடை போகவில்லை. தமிழ்நாட்டில் வந்து மா, பலா, வாழை என்று சொல்லக்கூடிய மூன்றிலையும் பார்த்தீங்கன்னாக்கா உலக நாடுகளில் அதிகமான மகசூல், அதிகமான உற்பத்தி செய்கிறது இந்தியா தான். நமக்கு தெரியும் அது சுகாதாரத்துக்கு எவ்வளோ நல்ல ஒரு விஷயம் பழங்கள் என்று தெரியும். அதே மாதிரி சமீபத்தில் கூட சிறந்த பழம் உலகத்திலேயே வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்த பழம் என்று சொல்லக்கூடிய கொய்யா பார்த்தீங்கன்னா, கொய்யான்னு சொல்கிறாங்க. கொய்யா வந்து நம்ம நாட்டு பழம் கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? மெக்சிகோவை சேர்ந்த பழம் அது. ஆனால் உலக அளவிலே உற்பத்தி செய்வது நம்ம தான் ஃபஸ்ட்டு, அதிகமான அளவு உற்பத்தி செய்யக்கூடியது இந்தியா தான் ஃபஸ்ட்டு.
அதே மாதிரி நம்ம எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த முந்திரி சில பேர் சாப்பிட்றதுண்டு, சில பேர் சாப்பிட்றது கிடையாது. முந்திரி கூட நம்ம நாட்டு பயிர் கிடையாது, அதுவும் மெக்சிகோவை சேர்ந்த பயிர், பிரேசிலை சேர்ந்த பயிர். ஆனால் அதில் உலக அளவில் இரண்டாவது நிலையிலே அதிகமான உற்பத்தியை நாம் செய்து கொண்டிருக்கோம். நைஜீரியாவுக்கு அடுத்தபடியாக நம்ம அதிக அளவு உற்பத்தி செய்து கொண்டிருக்கணும். அந்த மாதிரி நம்ம நான் அந்த விவசாயத்திலேருந்து உள்ளே போயிட்டேன்னு நினைக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக வந்து மனமும் உடலும் என்பது பற்றி ஈஸ்வரி ரகு அவர்கள் இயற்கையாளர், ஆர்வலர் மற்றும் மருத்துவர் இங்கே வந்திருக்கின்றார்கள். நோயும் நோய்களின் தன்மையும் பற்றி சந்திரசேகரன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். மகிமை மிக்க மலர் மருத்துவம் பற்றி மருத்துவர் கௌரி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். கீதா அசோக் அவர்கள் உடல் சருமம் மற்றும் கூந்தல் பராமரிப்பு பற்றி அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஆறுமுக மூலிகை ஆராய்ச்சியாளர் நம்மை வாழ வைக்கும் மூலிகைகள் அப்படின்ற தலைப்பில் வந்து பேச வந்திருக்காங்க. எனக்கு மரங்களை பற்றி பேசுறதுக்காக கொடுத்துருக்காங்க. மரங்களில் மருத்துவ குணங்கள் நான் ஆனால் அதை பற்றி அதிகமாக பேச போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து நான் என்னை பொறுத்தவரைக்கும் இங்கே மூலிகையாக பார்க்கறது பெல்சின் தான். மரிய பெல்சின் என்ற மூலிகையை பற்றி நான் இங்கே பேச விரும்புகிறேன். அதை பற்றி நான் சொல்லலாம்னு நினைக்கிறேங்க. இங்கே பேச வந்தவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி இந்த கருத்தரங்களை நீங்கள்லாம் இங்கே கலந்துக்க வந்திருக்கிறதுக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக சுகாதார நிறுவனத்தினுடைய கணக்குப்படி உலகம் முழுக்க இன்றைக்கு 80% மக்கள் வந்து மருத்துவம் பார்க்கறது இந்த பாரம்பரிய மருத்துவத்தில் தான். இன்னைக்கும் நான் சொல்றேன், 80% மக்கள் பாரம்பரிய மருத்துவத்தின் பயனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அதை தான் செய்கிறாங்க. இன்றைக்கு அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், இன்னும் வேறு அலோபதி என்று சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவம், எந்த மருத்துவமாக இருந்தாலும் அதற்கு அடிப்படை வந்து பாரம்பரிய மருத்துவம் தான். இந்த பாரம்பரிய மருத்துவத்தில் அவங்க எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதை வைத்துத்தான் அதுக்கு பிறகு அதை ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு நம்ம மருந்துகளாக நம்ம இன்னைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் அது எல்லாத்துக்கும் வேர் வந்து இந்த பாரம்பரிய மருத்துவம் தான். அதற்காக இங்கே ஒரு விழாவை, இன்னும் ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கை ஏற்பாடு செய்ததற்காக நான் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி ஒரு 2-3 செய்தியை சொல்லிட்டு நான் போகலான்னு நினைக்கிறேன். அதிகமாக நான் விளக்கமாக பேச போகிறது கிடையாது, ஏன்னா நிறைய பேர் பேசுறதுக்காக இங்கே இருக்காங்க. இந்த மரங்களுடைய சிறப்பை பற்றி சொல்லும்பொழுது இன்றைக்கு நம்ம இடையே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது குடும்பங்களில் சாதாரணமாக நோய்கள் வரும், அந்த நோய்களுக்கு வந்து நம்ம மருத்துவ சிகிச்சை எடுப்போம். ஆனால் உடல் நலம் இல்லாமல் போகிறது ஒரு சமூக ரீதியான பிரச்சனைகளையும் விளைவிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்தறியாமை ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம். சமூக ரீதியாக கூட பெண்களுக்கு தெரியும், குடும்பத்தில் பெண்கள் கருத்தறிக்காமல் போகிறது, கல்யாணம் ஆன பிறகு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குழந்தை இல்லாமல் வெகு காலம் நீடிப்பது, இது ஒரு மிகப்பெரிய சமூக பிரச்சனை இல்லையா? இங்கே இந்தியாவில் மட்டும் கிடையாது, எல்லா நாடுகள்லையுமே. இந்த பிரச்சனைக்கு இங்கே நிறைய பேர் நீங்கள் மருத்துவம் குறித்த, மூலிகைகள் குறித்த மருத்துவர்கள்லாம் இங்கே வந்திருப்பீங்க. இதை பற்றி நான் அதிகமாக பேச போகிறது கிடையாது. இதில் சொல்லக்கூடிய அதாவது ஆண்களுக்கு வந்து கருத்தரிக்காமல் போகிறதுக்கு குறிப்பாக அவங்க சொல்றது ஆங்கில மருத்துவ சொல்லக்கூடிய பெயர் அசூஸ்பெர்மியா என்று சொல்லுகிறார்கள். அசூஸ்பெர்மியா என்றால் அவருடைய உயிர் அணுக்கள் வந்து கருத்தரிப்பதற்கு ஏற்றதாக இல்லை என்று அர்த்தம். கருத்தரிக்க முடியாமல் போகிறதுக்கு இதுக்கு வந்து அசூஸ்பெர்மியான்றாங்க. அப்படி போகாமல் போகிறவர்களை அசூஸ்பெர்மிக் என்று சொல்லுகிறார்கள். அதேமாரி பெண்களுக்கு வந்து கருத்தரிக்காமல் போகிறதுக்கு அந்த கருப்பை வந்து வளமாக இல்லாமல் போகலாம், அல்லது அவர்களுக்கு வந்து அடிக்கடி ஏற்படக்கூடிய கரு சிதைவு, ரெக்கரண்ட் அபார்ஷன்ஸ், அல்லது ரெக்கரண்ட் என்ன சொல்கிறது, ஹேபிச்சுவல் அடிக்கடி நிகழும் கருத்தரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லலாம். இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு மருந்து இருக்குது தமிழ் மருத்துவத்தில். நீங்கள் ஆங்கில மருத்துவத்துக்கு போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஆனால் நம்ம தமிழ் மருத்துவத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல.
நான் சொன்ன அந்த அந்த மரம் வந்து அந்த மூலிகை மரத்தினுடைய பெயர் என்ன பெயருங்க சார் சொல்றாருன்னு நினைக்கிறேன். ஆலமரமா? இப்ப என்னுடைய ஆய்வுகள்ல வந்து பாத்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1000 மரங்களுக்கு மேல ஆய்வு பண்ணியிருக்கேன். 270 கட்டுரைகள், 270 மரங்களை பற்றி எழுதியிருக்கேன். என்னுடைய கட்டுரைகளில் பாத்தீங்கன்னா மருத்துவ பயன் இல்லாத மரங்கள் ஏறத்தாழ எதுவுமே இல்லைன்னு தான் சொல்றேன். நான் எல்லா இடத்துலையும் சார் சொன்ன மாதிரி இந்த இரண்டு பண்புகளையும் ஒரே மரத்துல நான் ஏறத்தாழ பார்த்தது ஒரு மரத்துல தான் நான் பார்த்தேன். சார் வந்து வேற ஏதோ மரத்தை பற்றி சொல்றாங்க. அரசமரம், இன்னொன்று பெண்களுக்கான ஒரு மூலிகையாக மூலிகை மரமாக சொல்லக்கூடியது அசோக மரம். அசோக மரம் கூட, அசோக மரம் கூட பெண்களுக்கான ஒரு அடிப்படையான ஒரு மூலிகை. அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க சொல்றது இன்னொரு முக்கியமான விஷயம். நிறைய பேர் அசோக மரம் அப்படின்னா பிரமிடு மாதிரி ஒரு மரம் அழகாக வளர்க்குறோம்ல, அதுக்கு பேர் நெட்டிலிங்கம்னு பேர். அதனுடைய தாவரவியல் பெயர் வந்து பாலியால்தியா லாங்கிஃபோலியான்னு பேரு, சரியா? ஆனா இந்த அசோக மரத்துக்கு பேரு சராக்கா அசோகான்னு பேரு. இந்த மரத்தடியில் தான் சீதை வந்து உட்காண்டிருந்தது. அந்த சீதை வனத்துல உட்காண்டிருந்த அந்த மரம் தான் பெண்களுக்கான கருத்தரிப்பு சம்பந்தமான அல்லது கருப்பை சம்பந்தமான எல்லா நோய்களையும் சரி செய்யக்கூடியது. அந்த மரம் தான் நம்ம நெட்டிலிங்கம் கிடையாது. நெட்டிலிங்கம் அழகுக்காக வைக்கக்கூடியது, ஆனால் நெட்டிலிங்கம் கூட பல மருத்துவ செயல்களுக்கு பயனாகுது, சரியா? நான் சொல்லக்கூடிய இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ இந்தியா முழுக்க ஏறத்தாழ ஒரே பேரில் அறியப்படுது, உத்திர ஜீவி என்ற மரம். கேள்விப்பட்டீங்களா? உத்திர ஜீவியா ராக்ஸ்பர்கியை அப்படின்றது அதனுடைய தாவரவியல் பெயர். நீங்கள் அதை போட்டு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கிடைக்கும், சரியா? அதில் வந்து இந்த ஒரே மரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரத்தினுடைய இலை, அந்த மரத்தினுடைய பட்டை, அதனுடைய விதை எல்லாவற்றையும் பயன்படுத்தலாம். அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த விதையை வந்து மாவாக்கி பவுடராக்கி 1-2 கிராம் எடுத்து பாலோடு சேர்த்து சாப்பிட்டாக்கா இட் வில் இன்க்ரீஸ் தி ஸ்பெர்ம் கவுண்ட் இன் தி என்ன சொல்கிறது அதனுடைய ஆண்களுக்கான அந்த கருத்தரிப்பதற்கான பாசிபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அதை வந்து பயன்படுத்துகிறார்கள். நான் சொல்கிறது பாரம்பரிய மருத்துவத்தில். அதே மாதிரி பெண்களுக்கு இதே அளவில் இதே விதைப்பொடியை வந்து சாப்பிடுவதன் மூலமாக அந்த கருப்பையை வளப்படுத்துகிறது. இந்த ஃப்ரீக்வெண்ட் அபார்ஷன் அல்லது ஹேபிச்சுவல் அபார்ஷன் என்று சொல்லக்கூடிய ஏற்படக்கூடிய விஷயத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து இந்த விதைத்தூளுக்கு இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதை நிறையா நான் நினைக்கிறேன் ஆயுர்வேதத்தில் பயன்படுத்துகிறாங்க. நமக்கு அதனுடைய பேர் தெரியாததுனால நம்ம அதை வந்து என்ன மருந்து அப்படின்றது கண்டுபிடிக்க முடியல. நிச்சயமாக நான் அதுக்காக தான் உங்களுடைய தாவரவியல் போல பெயர் சொல்கிறேன். நான் மரத்தினுடைய பெயர் வந்து புத்திரஜீவி, அதனுடைய தாவரவியல் பெயர் வந்து புத்திரஜீவியா ராக்ஸ்பர்கியை என்பது, சரியா? ஹிந்தியில் கூட அந்த பேர் தான். தமிழில் இதுக்கு வேற ஒரு பேர் இருக்குது. அந்த பேர் வந்து உண்மையிலேயே நம்ம பரவலாக இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஏறத்தாழ கன்னடாவில் தெலுங்குல அல்லது ஹிந்தியில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த பெயரை வந்து அவர்கள் புத்திரஜீவி என்ற பெயர்களை பெயரில் பயன்படுத்துகிறார்கள். அதனால் இந்த மாதிரி இது இதுக்கு மட்டும் கிடையாது, இன்னும் பல விஷயத்துக்கு ஈவன் வந்து ரொமாட்டிஸ்து கூட இதை வந்து பயன்படுத்தலாம். உடலில் ஏற்படும் ஜுரம், சொரிசிரங்கு போன்ற சரும பிரச்சனைகள் அதையும் இது சரி செய்யும். அந்த புத்திரஜீவி வந்து அற்புதமான ஒரு மருந்து. இன்னொரு விஷயம் வந்து இந்த ஒரு இன்னொரு மூலிகையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அது வந்து நபிநாயகம் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் தொடர்ந்து பயன்படுத்திய பல் துளக்கக்கூடிய குச்சி. அந்த பல் துளக்கக்கூடிய குச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மரத்தினுடைய பெயர் வந்து சால்வடோரா கர்சிகா என்பது. ஆனால் இன்றைக்கு வந்து அந்த மரத்தினுடைய பெயர் சங்ககால இலக்கியத்தில் சங்க இலக்கியத்தில் ஓமை என்ற பெயரில் குறிப்பிடுகிறார்கள், ஓமை மரம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இதில் இந்த மரம் எந்த மரம்ன்றதுல ஒரு குழப்பம் நீடிக்குது. நம்ம தமிழை பொறுத்தவரை நமக்கு பல் துளக்கிறதுக்கு பயன்படுத்துறது ஆளும் வேலும் பல்லு குருதி. இந்த வேலை மரம் தான் இதுக்கு வந்து
இந்த ஓமை மரம் என்று சொல்லுகிறார்கள். வேல மரம் தான் ஓமை மரம் என்பதற்கு இந்த ஓமை மரத்தை பற்றி விஸ்தாரமாக ஒரு பாடல் வந்து அகநானூரில் வருது. ஓமை மரம் எப்படிப்பட்ட மரம்? அந்த மரத்தை தான் நபிநாயகம் அவர்கள் தூங்கி எழுந்தவுடனே, இரவு எழுந்தவுடனே, இங்கே யாராவது முஸ்லீம் பெருமக்கள் யாராவது இருக்குங்களா? இருந்தால் கொஞ்சம் கை தூக்குங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா மிஸ்வாக்கின்ற பேர் தெரியுமா? தெரியுமா பார்த்தீங்களா? என்ன மிஸ்வாக்கியை பற்றி என்ன சொல்கிறாங்க குரானில்? என்ன சொல்கிறாங்க சொல்ல முடியுமா? இங்கே சொல்லுங்கள். என்னங்க